சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான ட்ரிக் தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ்னா என்ன அப்படினா நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர், பகுதி மற்றும் தொகுதி ரெண்டுமே நமக்கு வந்து வேற வேற மாதிரியான நம்பர்ஸ் இருக்கும். சோ அதுல வந்து உங்களுக்கு கம்பரிசன் கேட்பாங்க. அதாவது எது வந்து பெரியது எது சிறியது அப்படினு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கீழ இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கிறத டினோமினேட்டர்ல இருக்கிறத எடுத்து எல்சிஎம் கண்டுபிடிச்சு போட்டு அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணி அதுக்கப்புறமா கடைசியா எது பெரியது இது சிறியதுன்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஸ்டெப்பாக போடாம எப்படி வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா போடுறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க 2/3 அண்ட் 3/4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த 2/3 அண்ட் 3/4 அதை வந்து எடுத்து எழுதிக்கங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க இதில் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன், அந்த வேலையை மட்டும் நம்ம செஞ்சா போதும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 × 4 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 கிடைக்கும். அடுத்தது 3 × 3 வந்து 9 கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் எது பெரியது எது சிறியது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்க 8 பெருசா 9 பெருசா நமக்கு தெரியும். ஸோ 9ங்கிறது வந்து பெரியது, அப்போ 3/4 அப்படிங்கிறத நமக்கு என்னது அப்படின்னா பெரியது அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து 2/3 அப்படிங்கிறத வந்து நமக்கு சிறியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதான் வந்து நமக்கு கரெக்டான மெத்தட் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். இன்னொரு சம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் அந்த சம்மும் எழுதி போடுறேன். இன்னொரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைம்லலாம் வந்து பின்னாடி பேக் சைடில் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து 4/5 அண்ட் 2/7. ஸோ இந்த மெத்தட் செய்யலாம். இதிலே அதே மாதிரி ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் எடுத்து எழுதிக்கிங்க. 4/5 அண்ட் 2/7 எடுத்து எழுதிக்கிங்க. ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஸோ 4/7 சார் நமக்கு எவ்வளோ வரும், 4/7 சார் நமக்கு 28 வரும், அண்ட் 5 × 2 வந்து நமக்கு 10 வரும். ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு இதில் வந்து எது பிக்கெஸ்ட்னா நான் எது வந்து லெசர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதில் பெரியது வந்து 4/5 தான் வந்து நமக்கு பெரியது, 4/5 நமக்கு பெரியது, அண்ட் வந்து 2/7 அப்படிங்கிறது வந்து நமக்கு சிறியது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கு எல்சிஎம் பெருசாக ஃபைண்ட் அவுட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வந்து இழுக்கும். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி சீக்கிரமாக அந்த 4 ஆப்ஷனில் இது கரெக்டாக நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி நிறையா அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.